Hello friends, welcome to Dharani Anbu channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா wet hair detangle தாங்க. அதாவது ஈரமான இருக்க முடியே எப்படி நம்ம சிக்கடுப்போம். சோ ஈரமான முடியானாலும் சரி காஞ்ச முடியானாலும் சரி எப்படி ஈஸியா சிக்கடுக்கலாம்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணி support பண்ணுங்க. வீடியோல இன்ட்ரஸ்ட் இருந்தா continue பண்ணுங்க. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப रिक्वेस्टेड வீடியோங்க. சோ தொடர்ந்து ஒரு 2-3 டேஸா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. சோ இந்த வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா தலைக்கு ஹேர் வாஷ் ஷாம்பு வாஷ் தாங்க பண்ணிட்டு வந்திருக்கேன். ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு வந்து ஈரமா இருக்கு முடி. சோ இந்த மாதிரி ஸ்டிக் இருக்கு இல்லீங்களா, ஸ்டீல்லயே இருக்கும், இது பித்தளையில இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லார் வீட்லயே மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த ஸ்டிக் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஹேர் குள்ள விட்டு விட்டு சின்ன கொஞ்சமான முடி எடுத்த ஹேர் குள்ள நம்ம விட்டு விட்டு இந்த மாதிரி வெளிய இழுத்தோம்னா ஈஸியா சிக் எடுத்துறலாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பேசிக்கான மெத்தட் தான். சோ இந்த மாதிரியும் நம்ம சிக் எடுக்கலாம். நம்ம ஒரு 5 நிமிஷம் வெயில நின்னு இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது முடியும் காஞ்சிரும், சிக்கு எடுத்துடலாம் ஈஸியா. செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா சீப்பு. சீப்பு வந்து சின்ன பல் சீப்பு யூஸ் பண்ண வேண்டாம், சிக்கு எடுக்கிறதுக்கு பெரிய பல் சீப்பு யூஸ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கீழே தாங்க சிக்கு எடுக்கணும். ஏன்னா எல்லா சிக்கும் நம்மளோட ஹேரோட கீழே தான் இருக்கும், இந்த லென்த்தில் தான். ஸோ ஃபஸ்ட்டு கீழே சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலேருந்து வரும்போது சிக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா ஹேர் ஃபால் ஆகிற ப்ராப்ளமும் வராது. ஏன்னா நம்ம சிக்கு எடுக்கும் போது தான் நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நிறைய ஹேரும் கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், நான் கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே சிக்கு எடுக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சிக்கெல்லாம் எதுவும் எடுக்கலை. ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து என்னோட ஹேர் வந்து நல்லா ஈரமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஸ்டெப்பு. தேர்டு ஸ்டெப் வந்து ஃபிங்கர்லேயே எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க சிக்கு. ஸோ ஃபிங்கரில் எடுக்கிறதா இருந்தால் நம்ம வந்து சீரம் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்தால் கொஞ்சம் ஈஸியாக சிக்கு வருங்க. ஸோ நான் வந்து சீரம் எடுத்து இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒரு 2-3 ட்ராப்ஸ் இருக்குங்க அது. அது வந்து நான் கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணோம், கண்டிப்பாக நம்ம சீரம் வந்து ஹேர் வந்து நல்லா ஈரமாக இருக்கும் போது ஓரளவுக்கு ஒரு 50% காஞ்சி 50% ஈரமாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ தான் அப்ளை பண்ணணும். நம்ம காஞ்சதுக்கப்புறம் சீரம் அப்ளை பண்ணால் அது வந்து முடியில் வந்து நல்லா ஒட்டாது. ஸோ தனியாக தெரியும். அண்ட் ஸ்கேல்பில் கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது, ஹேரோட லென்த்தில் மட்டும்தான் அப்ளை பண்ணோம். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நான் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கையிலேயே இப்படி எடுத்து விட்டால் ஈஸியாக சிக்கு வந்துருங்க. ஸோ நான் ரெண்டு பக்கமும் சீரம் அப்ளை பண்ணுறேன். நான் அந்த பக்கம் ஆல்ரெடி சீப்பு வச்சு சிக்கு எடுத்துகிட்டேன் இல்லைங்களா. ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு வந்து டெமோ கட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம் நான் சீரம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ 2-3 டாப்ஸ் விட்டால் போதுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் கையிலேயே இந்த மாதிரி சிக்கு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம விரல் வச்சு நல்லா கோதி விட்டோம்னா ஈஸியாக சிக்கு வந்துடும். ஸோ இது எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்றதுனால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம விரல் வச்சு பண்ணும்போது சிக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நான் சீப்பு எடுத்து உங்ககிட்ட சீவி காட்டுறேன் பாருங்கள். நான் இந்த பக்கம் வந்து சீப்பு யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு விரல் வச்சு ஓரளவுக்கு சிக்கு எடுத்துட்டேன். எப்பவும் போல் கீழே வச்சுட்டு கொஞ்சமாக சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே எடுக்கணும். கீழே உள்ள சிக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ நான் மேலேருந்து சீவுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக சிக்கு வரும். அண்ட் முடியும் கொஞ்சம் பார்க்க ஷைனிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்கேல்பில் படாமல் பார்த்துக்கோங்க. ஸ்கேல்பில் பட்டால் அதில் வந்து நிறையா கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ ஸ்கேல்பில் பட்டால் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ பாருங்கள், ஈஸியாக சிக்கு எடுக்க வரும். முடியும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம சீரம் யூஸ் பண்ணும் போது. ஸோ இப்போ பாருங்கள், வெட் ஹேரில் இப்படி தான் நான் வந்து சிக்கு எடுப்பேன். அண்ட் மேக்ஸிமம் வெட் ஹேரில் சிக்கு எடுத்தால் நம்ம ஈரமாக இருக்க முடியல, சிக்கு எடுத்தால் மறுபடியும் சிக்கு போடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்ததால் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ எப்போவும் முடி வந்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் தான் சிக்கு எடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஈரமாக இருக்கும் போது சிக்கு எடுத்தால் மறுபடியும் காய வைக்கும் போது அது சிக்கு போடும். ஸோ காஞ்சதுக்கப்புறம் நம்ம சிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேர் வந்து நம்ம பின்னி போட்டுட்டால் அவ்வளோக்கா சிக்கு விழுவாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.